రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్థ ఇతరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువ తయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తికారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి శఠోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియవన్పురునెండ్రుం అనుమరైహళందాది செய்தானடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகழம் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரே நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்பீந்து தத்ரீரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடதி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్ర సత్సంఖ్యక భాష్యకారం తఠారి నామానమహం ప్రపద్యే சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை அர்ச்சாவதாரத்திலே அதிலும் திருமாலிருஞ்சோலை மலையிலே சகல சௌந்தரியத்தோடு பரிபூர்ணனாக இருக்கிற எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் எம்பெருமானை இதே போல அனுபவித்தால் போராது. எம்பெருமானோடு சகல விதமான சம்பந்தையும் பெற்று சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலும் சர்வவித கைங்கரியமும் பண்ணி அவனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலே அது முடியவில்லை. அர்ச்சாவதாரத்திலையும் அப்படி அனுபவிக்கணும் பார்க்கிற ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானை முக்தர்கள் அனுபவிக்கும் போது அப்படிதான் அனுபவிப்பார்கள். ஒரு குறவும் இல்லாமல் பரிபூர்ண பிரம்மா அனுபவ ஆனந்தம் அவர்களுக்கு கிடைக்கும். நம்மை போல சாதாரண பாகவதர்களா இருப்பவர்கள் என்ன நினைப்போம் என்று கேட்டால், ஸ்ரீவைகுண்டத்தில் நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் வரட்டும், இங்க அது வராது. அதனால இங்க அர்த்தாவதாரத்துல இங்க கிடைக்கக்கூடிய அனுபவத்தை இங்க அனுபவிப்போம், பரிபூர்ண அனுபவத்தை அங்க அனுபவிப்போம் அப்படின்னு நினைச்சு விட்டுடுவோம். ஆனால் நம்மாழ்வார் அப்படி கிடையாது. அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் இங்கே அர்ச்சாவதாரத்தில் வரணும்னு ஆசைப்படுறார்.
அது எப்படி வரும்? பரிபூர்ண பிரம்மானுபவங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல தானே வரும். அது இந்த பூலோகத்துல இருக்கச்சே வரணும் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, வரணும்னு நம்மாழ்வார் ஆசைப்படுறார். ஒரு பெரு வீடா ஸ்ரீவைகுண்ட நாதன் அனுபவிச்சாதான் பரிபூர்ண பிரம்மானுபவம்னும், அர்த்தாவதாரத்துல பெருமாள் அனுபவிச்சா பரிபூர்ண பிரம்மானுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாள் ஒருத்தர் தான், ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க பெருமாள் தான் அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, அதே பகவான் தான் இங்கேயும் இருக்க. அங்கே என்ன சகல கல்யாண குணங்களோடு இருக்கா மாதிரிதான் இங்கேயும் சகல கல்யாண குணங்களோடு இருக்க. அங்கே எப்படி பகவான் பூர்ணமா இருக்காரோ அந்த மாதிரி இங்கேயும் பூர்ணமா தான் இருக்க. ஸ்ரீவைகுண்டத்துல தான் பகவான் பூர்ணமா இருக்க. அவதாரங்கள் எல்லாம் பண்ணும் போது அவருக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த அவதாரம் பண்ணாலும் அவனுடைய பூர்ணத்துவங்கிறது போகாது. கோயில அர்ச்சாவதாரம் பண்ணச்சியும் பூலோகத்திலேயே அவர் வந்து பிறந்து நமக்கு சுலபனாக அர்ச்சாவதாரத்துல பகவான் இருந்தாலும், ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பூர்த்தி அப்படிங்கிறது இங்க பகவானுக்கு உண்டு, இங்கேயும் உண்டு. அப்போ ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அனுபவிக்கிற மாதிரி தான் இங்க அனுபவிக்கணும். இப்ப சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஷித கைங்கரியம் வேணுமே எனக்கு என்ன ஆழ்வார் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. அதே பகவான் அப்படிங்க அப்படின்னா அப்படியே அனுபவிக்கிறேனே அப்படிங்கிறார். அனுபவிக்க முடியலைங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிரகிருதி சம்பந்தம் தான் காரணம். சரீர சம்பந்தம் இருக்கு, அதனால எம்பெருமானை கேட்கிறார், இந்த சரீர சம்பந்தத்தை தொலைத்து உன் திருவடியில என்னைக்கு சேர்த்துக்க போகிறாய்? அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வரி உடல்வே, அன்னைக்கு நீ கொடுத்த சரீரம் இது, அந்த சரீரத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த சரீரத்தை நீ தான் எடுக்கணும், எடுத்து மோட்சம் கொடுக்கணும். இந்த சரீரம் இல்ல, எந்த சரீரம் இல்லாதபடி நீ பண்ணணும். ஏன்னா நீ கொடுத்தது தானே, கொடுப்பவனும் அவன் தான், எடுப்பவனும் அவன் தான். சரீரத்தை கொடுத்தவன் தான் அதை எடுக்க முடியும். அதனால நீயே வந்து என்னுடைய சரீரத்தை போக்கி எனக்கு மோட்சத்தை கொடுத்து பரிபூர்ண அனுபவத்தை எனக்கு கொடுக்கணும், என்னுடைய கர்மங்களை எல்லாம் போக்கரிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் முதல் பாசுரத்திலே என்று பார்த்தோம். நாம் பகவான் நமக்கு வந்து சரீரத்தை கொடுத்துருக்காங்க, இது அண்ணால் நீ தந்த ஆக்கை அப்படிங்கிற, அன்னைக்கு நீ கொடுத்த சரீரத்தை வச்சு நான் ஓட்டின் இருக்க. ஆனா பகவான் எந்த எண்ணத்துல கொடுத்தா, நாம எந்த எண்ணத்துல அத அந்த சரீரத்துல நாம வந்து இருந்துட்டு அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் வந்து தன் அனுபவிக்கிறதுக்காக தான் சரீரத்தை கொடுத்துருக்கான். மனுஷர்கள் எல்லாரும் பகவான் அனுபவிக்கிறோம்னா கண்ணால பார்த்து அனுபவிக்கணும், காதாலே பகவத் கதைகளை கேட்டு அனுபவிக்கணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி கண்ணு காது முதலே இந்திரியங்கள், சரீரத்தினாலே பிரதட்சிண பிரணாமாதிகள், அர்ச்சனாதிகள், திருவாராதனம் முதலானது அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியும். அதனால விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதும் என்று சொல்ற மாதிரி, இந்த சரீரம்ங்கிறது ஈஸ்வரனுக்கு நிவேதனம் பண்றதுக்காக பகவான் அப்படி சொல்லியிருக்கான். இதை வச்சிருந்து பகவத் பக்தி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நாம் என்ன பண்றோம்னா, போக்கிய விஷயங்களை அனுபவிக்கிறோம் தவிர பகவான அனுபவிக்கிறது இல்லை இந்த சரீரத்தை வச்சிருந்து. அதனால்தான் சொல்றார், அண்ணாள் நீ தந்த ஆக்கையின் வழி உதவேன், நீ கொடுத்த சரீரம் இது. நீ தந்தான்னு சொல்லும்போது ரெண்டு அர்த்தம், நீ கொடுத்த சரீரம் நீ தான் எடுக்கணும். அவன் பிணைத்த பிணைப்பு அவனால் அல்லாது வேறு ஆறாலையும் அவிழ்க்க உண்ணாது. அண்ணா இருக்க முடிச்சு போட்டான்னா அவன் தான் வந்து எடுக்கணும். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, நீ எந்த எண்ணத்துல கொடுத்தியோ அதை நான் மாத்திட்டேன், அண்ணால் நீ தந்த ஆக்கை ஆக்கையின் வழி உதவேன். அது பிள்ளை அழகா சொல்ல, உன்னுடைய திருவடிகளை தேர்வுகைக்கு உபாயமாக கரண கலையபராதி உபகரணங்களை சர்வாத்மாக்களுக்கும் கொடுத்தருளினவனே. பகவானுடைய திருவடியை சேரணும்னா நமக்கு சரீரம் இருந்தாதான் சேர முடியும். சரீரம் இருந்தாதானே தியானம் பண்ணலாம், சரீரம் இருந்தாதானே ஞானம்ங்கிறது வரும், சரீரம் இருந்தாதானே சரணாகதிங்கிறது பண்ண முடியும், சரீரம் இருந்தாதானே நித்தியகர்மானுஷ்டானங்கள் பண்ண முடியும், சரீரம் இருந்தாதானே சத்விஷயங்களை பார்க்கறதோ கேட்கறதோ நடக்கும். என்ன நடக்கும்? அதனால இந்த சரீரங்கிறது அதுக்கு உபகரணமாக இருக்க வேண்டியது. கரண கலையபரங்கள்லாம் முதலாம், ஆனால்
அதையே நம்ம வேற ஒண்ணுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம். அதனால ஆழ்வார் சொல்ற, நீ அன்னைக்கு கொடுத்த, ஆனா அன்னாள் வந்து ஆசையின் வழி உழல்வே. நான் என்ன பண்றேன், ஒன்ன மறந்துட்டு இதனுடைய வழியில நான் போயிட்டு இருக்கேன், சம்சார சமுத்திரத்திலே விழுந்துட்டு இருக்கேன். ஒரே சரீரம் தான், சம்சாரத்துக்கும் காரணம் சரீரம் தான், மோட்சம் போனாலும் சரீரம் தான் வேணும். மனையவைக்கு மனுஷியானாம் காரணம் பந்தது மோக்ஷயோகோ அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த சரீரம் தான் நம்ம சம்சாரத்துக்கு இருக்கிறதுக்கும் காரணம் தான், நம்ம மோட்சம் போறதுக்கும் இந்த சரீரம் தான் காரணம். சரீரம் இருந்தாதான் ஞானம் வரும், இப்பதான் மோட்சத்துக்கு போக முடியும், இல்லட்டா போக முடியாது. ஆனா பகவான் அதுக்காக கொடுத்தாருன்னா நம்ம இதுக்காக வச்சிருந்தா அவசப்படுறோம், அதனால எனக்கு இந்த சரீரத்தை நீயே எடுத்து விட்டுடும் அப்படிங்கறதாக பிரார்த்தித்தார். இரண்டாவது பாசுரம், வண்மா வையமளந்த என் வாமனா நின் பண்பாமாய கல்பிறவையில் படிகின்றயான் தொன்மாவல்வினை தொடர்வினை முதலறிந்து நின்மா தாழ் சேர்ந்து நிற்பது எஞ்ஞான்று கொலோ. வாமனாவதார பெருமானே அன்றொரு நாள் பெரிய பூமியை அளந்து அருளினவனே, உனது பலவிதமான மாயையாக இருக்கக்கூடிய சரீரத்திலே பல ஜென்மங்களை எடுத்து நான் அழிந்து கிடக்கிறேன். என்னுடைய அனாதியான பாபங்களை எல்லாம் மூலத்தோடு கூட மொத்தமாக நீ போக்கடிக்க வேண்டும். உன்னுடைய நிர்வதிக போக்கியமான திருவடிகளை நான் சேர்ந்து நிலையாக நிற்பது என்று வாய்க்குமோ அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்கே வன்மா வையமளந்த என் வாமனா அப்படிங்கிற பெரிய பூமி கடினமான, வன் அப்படின்னா கடினமான, மானா பெரிய பூமியை அளக்கிறான் பகவான் திருவிக்கிரம அவதாரத்தில். அப்படியே வன்மா வையமளந்த என் வாமனா அப்படின்னு சொன்னது என் வாமனா அப்படின்னு சொல்லிருக்க, எனக்காக வாமனா அவதாரம் எடுத்தவனே என்ன, எனக்காக வாமனாவதாரம் எடுத்து பூமியெல்லாம் அளந்தவனே அப்படிங்கிறார். அப்படி நீ வாமனாவதாரம் எடுத்து பூமியை, எனக்காக வாமனாவதாரம் எடுத்து பூமியை அளந்த போது அப்போதே நான் உன்னை ஆசைத்து நல்ல கதிக்கு போயிருக்கணும், ஆனா போகலையே அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு பாவமா அது இங்க தெரியுது. அதான் பிள்ளான் சாதிக்கிற, இப்படி நீ தந்த உபகரணத்தை கொண்டு பின்னையும் நான் சம்சார சமுத்திரத்திலே போய் விடுமளவில் என்னை எடுத்தருளுகைக்காக இங்கே புகுந்தருளினாய், பின்னையும் உனக்கு எட்டாதது ஒருபடி நான் அந்த சம்சாரமாகிற கடனுள்ளே போய் அழுந்தான் என்றேன். நீ எனக்கு சரீரம் முதலானதெல்லாம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் நீயே இங்க வந்துட்ட, அவதாரம் எடுத்து வாமனாவதாரம் எடுத்து எனக்காக வாமனாவதாரம் எடுத்து வந்தாய், ஆனா நானும் அப்போதும் உன்னை சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் மறுபடியும் சம்சார சமுத்திரத்திலேயே நான் போய் விழுந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். என் வாமனா எம் வாமனா அப்படிங்கிறப்படினாலும் இந்த அர்த்தம் கிடைக்கும். வன்மா வையமளந்த எம் வாமனா, போன பாசுரத்திலே சொல்லும் போது நான் வந்து நீ கொடுத்த சரீரத்தையே விபரீதமா மாற்றி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்துல என் சரீரத்தை மாற்றி வச்சிருந்தேன் மாத்திரம் இல்ல, உன்னுடைய அவதாரம் இருக்கோ இல்லையோ அதையும் நான் மீறி நின்றேன். நீ அவதாரம் பண்ணது எனக்கா எம் வாமனா, என்னை ஆட்கொள்வதற்காக நீ அவதாரம் பண்ண நான் அப்பொழுதும் உன்னை விட்டு விட்டேன், உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ உன்னை பயன்படுத்திக்க வேண்டாமோ, அப்பவும் உன்னை விட்டு விட்டேன். நின் பன்மாமாய வன்மாவைய வளர்ந்த எம் வாமனா நின் பன்மாமாய பல் பிறவியில் படுகின்றயான், நான் எடுக்கக்கூடிய பிறவி எல்லாம் மாயப்பிறவி,
அதனுடைய மாயையினாலே வரக்கூடிய பிறவி, பலவிதமான சத்வாதி குணங்கள்னாலே நான் பல ஜென்மங்கள் எடுத்து இதிலேயே அழுந்தி கிடக்கிறேன் அப்படிங்கிற. வாமனாவதாரம் நீ எடுத்தப்பறம் இதில் நான் அழுந்தி கிடக்கிறேனே, நீ வாமனாவதாரம் எனக்காக தான் எடுத்த, கரியரத்தை கொடுத்தா போறாது, நாமளே இங்க வந்து காமிப்போம் அப்படின்னு நேர வந்து உன்னுடைய திருமேனியை காண்பித்தருளினார். என்னை எடுத்தருள்கைக்காக இங்கே புகுந்தருளினாய் அப்படிங்கிற. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பின்னையும் உனக்கு எட்டாத துருபடி நான் அந்த சம்சாரமாயிற கடலுள்ளே போய் அழுந்தா நின்றேன். வாமனாவதாரம் எடுத்தாலும் சரி, எந்த எந்த அவதாரம் எடுத்தாலும் சரி, உனக்கு எட்டாதபடி நான் அந்த சம்சார கடலையே முழுகியிருக்கேன். பன்மா மாய பல் பிறவியின் படிகின்றயான், பலவிதமான மாயம், பன்மா மாயம் அப்படின்னா சத்வாதி குணபேதத்தாலே துரத்தேத்தேன மகதியான மாயாச்ச பிரகிருதியில் அப்படிங்கிற சாட்சாத்வம். இந்த மாயாங்கிறது சட்டம் மீற முடியாது நம்மளால. தெய்வி கேஷா குணமயி அம மாயா துரத்தேயா அப்படிங்கிறான் கிருஷ்ணன். என்னுடைய மாயையை தாண்ட முடியாது. அந்த மாயை தான் இப்ப சரீரங்கிற ரூபத்தினாலையும் மற்ற வஸ்துக்களாகவும் போகி வஸ்துக்களாகவும் இங்க வந்திருக்கு. பன்மாமாய பல்பிறவியில் படிகின்றயா, அப்படி எத்தனையோ பிறவி பல ஜென்மங்கள் எடுத்து இதிலேயே படிந்து விட்டேன், இதன் வெளியில் வர முடியாது, அந்த அருள் படிந்து விட்டேன் அப்படின்னா. அன்மாவைய வளர்ந்த எம் வாமனா சொல்லச்ச, எனக்காக நீ வந்து அவதாரம் பண்ணாலும் நான் அதை சரியாக புரிஞ்சுக்கல. ஆழ்வார் இந்த அவதாரங்களை எல்லாம் தனக்காக சொல்றது உண்மையிலே பரம தாத்பரியத்தோட சாதிக்கிறேன், நாமெல்லாம் அப்படிதான் அனுசந்தானம் பண்ணோம். யாருக்காகவோ பகவான் இங்கேயோ அவதாரம் பண்ணா அப்படிங்கிறது கிடையாது. வாமனாவதாரத்தை எடுத்துட்டோம்னா, இந்திரனுக்காக பகவான் வந்து அவதாரம் பண்ணி யாச்சனம் பண்ணான் அப்படின்னு சொல்றது. பொதுவாக இந்திரனுக்கு அந்த பூமியை மீட்டு கொடுக்கணும், அதாவது சொர்க்கலோகத்தை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக மகாபலி கிட்ட யாச்சனம் பண்ணார் அப்படின்னா. அப்ப இந்த வாமனாவதாரம் இந்திரனுக்காக எடுத்த அவதாரமா இல்ல மகாபலிக்காக எடுத்த அவதாரமா அப்படின்னா, எனக்காக எடுத்த அவதாரம் அப்படிங்கிற. அவரே பின்னாடி சொல்ற, அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே நின்னாள் கடலும் மண்ணும் மின்னும் முடிய ஈரடியால் முடித்துக் கொண்ட முக்கியமும் அப்படிங்கிற. மூணடி வந்து கேட்டாலும் இல்ல பகவான் வாமனாவதாரத்துல யாச்சனம் பண்றான். எம் வாமனானா எனக்காக யாச்சனம் பண்ண வாமனான்னு அர்த்தம். அப்படி பகவான் யாச்சனம் பண்ணும்போது மூணு அடி மண்ணு கேட்டான், அதுல முதலடினாலே பூமி அளந்துட்டான், ரெண்டாவது அடினாலே ஆகாசம் மொத்தத்தையும் அளந்துட்டான். நீ அளக்க வேண்டிய இடமே கிடையாது, ரெண்டு அடியில மொத்தம் முடிஞ்சு போச்சு, மூணாவது அடிக்கு இடமே கிடையாது. அப்போ ஆழ்வார் கேட்கிற, நீ எதுக்கு மூணு அடி மண்ணு கேட்ட, ரெண்டு அடி மண்ணு கேட்டா போதுமே, ரெண்டு அடியில எல்லாம் முடியறது இல்லையோ, அப்போ ரெண்டு அடி மண்ணு கேட்டா போதுமே, எதுக்காக பகவான் மூணு அடி கேட்டான்னா, பகவான் முக்கியமானது அது மூணாவது தான் முக்கியம், முதல் ரெண்டி அளந்து கொடுத்துட்டார், அது விஷயம் முடிஞ்சு போச்சு. மூணாவது அடியே மகாபலி சிரஸ்த வச்சார் அப்படின்னு வருது. ஆக மகாபலி வேணும் அவருக்கு, மகாபலியுடைய ராஜ்யம் வேண்டாம், இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டார், ஆனா மகாபலி சக்கரவர்த்தி வேணும். அதே மாதிரியாக ஜீவர்கள் எல்லாரும் வேணும். அதனாலே பகவான் என்ன பண்றான், ராவணாவதாரத்துல போய் யாச்சனம் பண்ணதும் தனக்காகவும் இல்ல இந்திரனுக்காகவும் இல்ல, ஜீவர்களான நமக்காக. அஞ்சலி யாச்சமானஹா அப்படி கிருஷ்ணாவதாரத்தை சொல்ற, அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல அஞ்சலி யாச்சமானஹா, ஒரு அஞ்சலி பண்ணும் போது கேட்கற, ராவணாவதாரத்துல பூமியதா அப்படின்னு கேட்கற, அந்த மாதிரி அழகான சேஷ்டைகள், அழகான திவ்ய லீலைகள் எல்லாம் பண்ணி நம்மளை வசீகரிக்கிற. நின் பன்மாமாய பல்பிறவியின் படிகின்றயான், பன்மாமாயன பலவிதமான மா அப்படின்னா பெரிய மாயம், பலவிதமான மாயம், சத்வாதி குணபேதத்தாலே துரத்தே பேர மகதியான மாயாக்கிய பிரகிருதியில் அப்படிங்கிற சாஸ்திரம். அன்மா இருக்கையோ பன் அப்படின்னா பலவிதம் இருக்கும், சத்வம் ரஜஸ் தமசு விதமான ஜென்மம்.
மா அப்படின்னா பெரிய எச்சம். இங்க பெரியனா என்ன கேட்டா, மம மாயா துரத்தையா அப்படின்னு கண்ணன் சொன்னபடி என் மாயை யாராலையும் தாண்ட முடியாது, நம்மளால தாண்ட முடியாத அளவு பெருசா இருக்கு. அப்படி மாயைங்கிற பிரகிருதியில நாம் இருக்கோம். பல பிறவி எடுத்து பகுத ஜன்மங்களிலே அழிஞ்சு கிடக்கிறோம். என்ன பண்ணணும் கேட்டா, தொன்மா வல்வினை தொடர்களை முதல் இருந்து என்ன பாபங்கள் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய மகாபலமான பாபங்களை எல்லாம் முதலறிந்து அப்படின்னா அதனுடைய வேரோடு கூட கிழங்கோடு கூட மொத்தத்தையும் பிடுங்கி போட்டு பல்வினை அதெல்லாம் திருடமானது மகாபலமான பாபம், இந்த பாபத்தை மொத்தமாக எடுத்து கலைத்து விட்டு கலைந்து விட்டு நிம்மா தாழ் சேர்ந்து உன்னுடைய பெரிய திருவடிகளை நான் சேர்ந்து நிற்பது என்னான்று கொள்ளும் இன்றைக்கோ அப்படிங்கிற நீயே அதை செய்ய வேணும் அர்த்தம். எப்படியானா எல்லாம் சாதிக்கிற மாதிரி இப்படி கடலிலே அழுந்து ஏக்கி ஹேதுவாய் அனாது சித்தமாய் மகாபலமாய் இருந்த என்னுடைய பாபபரங்களை முதலெறிந்து உன்னுடைய நிரவதிக போக்கியமான திருவடிகளை நான் சேர்ந்து பின்னை ஒரு காலம் பிரியாதே நிற்பது என்றோ என்கிறார். ஒரு காலம் பிரியாமல் உன்னோடு கூட சர்வவித கைங்கரியம் பண்றது, அது பண்ணக்கூடிய நாள் என்னைக்கோ என்னைக்கு வரப்போகிறதோ அப்படின்னு சாதிக்கிற இல்ல. பன்மா வைய வளர்ந்த என் வாமனா பன்மாமாய பல்பிறவியில் படுகின்றயான் தொன்மா வல்வினை தொடர்களை முதலெறிந்து நின் மாதாள் சேர்ந்து நிற்பது இஞ்சான்றுகளோ. இந்த பாசத்தில் அழகா ஒன்னொன்றிலே மா மான் வருது, மானா பெரிய அர்த்தம். வன் மா வைய வளர்ந்த என் வாமனா பெரிய பூமியை அளந்தானான் பகவான். ஒரு திருவடியினாலே மொத்த பூமி அளந்திருக்கான். பன்மா மாய பல்பிறவியில் படுகின்றயான், நான் இருக்கக்கூடிய மாயா சம்சாரம் இருக்கோ இது பன்மா பலவிதமா இருக்கு, மானா பெருசாக என்னாலையும் தாண்ட முடியாதபடி பெருசாக. தொன்மா வல்வினை என்னுடைய பாபங்களை தான் போக்கணும், பாபங்கள்ல எப்படி இருக்குன்னா ரொம்ப நாளா இருக்கு மா பெருசா இருக்கு. அப்படி ரொம்ப நாளாக பெருசாக இருக்கக்கூடிய என்னுடைய பாபங்களை எல்லாம் போட்டு வைத்து போக்க வைத்து மின்மா தாழ் சேர்ந்து நிற்பது எஞ்சான்றுகளோ, உன்னுடைய பெரிய திருவடியிலே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் அது என்றோ என்று வரப்போகிறதோ அப்படின்னு அர்த்தம். பெருமாள் வாமனாவதாரம் எடுத்தும் நான் அன்னைக்கு வந்து உன்னோட நீ அப்படிலாம் சொல்ற நீ இங்கே புகுந்துருந்தா பின்னையும் உனக்கு எட்டாவது தூரபடி நான் அந்த சம்சாரமாயிர கடனிலே போய் அழுந்தான். எனக்கா நீ வாமனாவதாரம் எடுத்தாலும் உனக்கு எட்டாவது படி நான் அங்க போய் ஓடி ஒழுங்கிருந்தேன் அப்படிங்கிற. அதனால இனிமே சர்வதேச சர்வகார வசத்தை கைங்கரியம் பண்ணும்படி நீ அனுகிரகம் பண்ண வேணும் என்று கொல்லாமா கோள் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநில கவித்தையந்தாய் கொல்லா ஆக்கையின் புனர்வினை அருக்கலரா சொல்லாய் யான் உன்னை சார்வதோரு சூழ்ச்சியே. வாமனாவதாரம் ஆன பின்பு பகவான் பல ஜீவர்கள் தனக்கு கிடைக்கவில்லை என்பதால் பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆசையினாலே வசுதேவர் திருமகனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணான். அங்கேயும் பல திவ்ய லீலைகளை செய்துள்ளினான். ஒரு கோல் மகாபாரத யுத்தத்திலே ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சாதாரணமான குதிரை கொம்பு ஒன்று அதை கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே பாரத சேனையில மொத்தத்தை சமாரம் பண்ணிட்டான் கிருஷ்ணனே. கௌரவர்கள் பக்கம் 11 அக்ஷௌஹிணி சேனா, பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷௌஹிணி சேனா, இது ஏதோ 1-2 மனுஷர்கள் தான் மிஞ்சினார்கள், மற்றவர்கள் எல்லாரையும் கொன்று விட்டான். அப்போ கொல்லாமாக்கோள் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்து அவித்த என்றாய். இப்போ கொல்லாமாக்கோள் உன் கையில எடுத்துக்கொண்டாய், யாரையும் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஆனால் கொலை செய்து ஆனா மொத்தவேரி கொண்டுட்டான்.
அந்த அந்த குதிரையினுடைய சாட்டை இருக்கையோ அது யாரையும் கொள்றதுக்காக எடுத்தது இல்லை, குதிரையை கூட அடிக்கிறதுக்காக வந்தது இல்லையா. பகவான் அந்த சாட்டை கையில விசிந்துக்கானே தவிர அந்த குதிரையை ரொம்ப அடிக்க மாட்டான். அர்ஜுனனுடைய குதிரை ஆனபடினால அதை அடிக்காம தட்டி கொடுத்து காரியம் வாங்குறான். அதனாலே முன்னாடியே அவன் சொல்லிட்டான், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரியோதன் வரும்போதே சொல்லியாச்சு. அதனால வெறும் கோல் மாத்திரம் கையில எடுத்துட்டான். ஆனா அதனுடைய பலன் என்ன ஆச்சுன்னா கொலை செய்து மொத்தத்தையும் கொலை பண்ணிட்டான். அதாவது இவன் ஆயுதம் எடுத்து சண்டை போட்டுருந்தான் வச்சுக்கோங்க, கிருஷ்ணன் பாண்டவர்கள் பக்கத்துல சக்கராயுதத்தை கையில எடுத்து இந்த பக்கம் இந்த சண்டை போட்டான்னா கௌரவர்கள் பக்கத்துல 11 அக்ஷோகினி சேனையும் போயிருக்கும். ஆனா பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷோகினி சேனை பிழைச்சிருக்கும். அந்த பக்கம் ஆனா பகவான் நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னாலும் அதான் ரெண்டுமே போயிருக்கு. கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்து அவித்த எந்த ஒண்ணு பாக்கி இல்லாமல் ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் தான் பாக்கி. பாண்டவர்கள் பக்கம் ஒரு 3-4 பேர், கௌரவர்கள் பக்கம் 3-4 பேர் பாக்கி, வேற யாரும் பாக்கி இல்லை. அப்ப எல்லாரையும் இந்த கொல்லாத மாக்கோல் ஒன்னை கையில எடுத்து எல்லாத்தையும் கொலை செய்தான். அப்ப பகவானே அந்த திவ்ய சேத்தி அதை அனுபவிக்கிறார். இதை நான் எப்பவும் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டாமா? கொல்லா ஆக்கையின் புனர்வினை அறுக்கலரா. இந்த சரீரம் இருக்கே பொல்லாத இந்த சரீரம், இந்த சரீரத்தினுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது அறுக்கலரா. இதை இதை நம்ம பிரிக்க முடியல, இதை வெட்ட முடியல. அப்ப என்ன பண்ண கேட்டா, சொல்லா யான் உன்னை சார்வதோடு சூழ்ச்சிய உன்னை நான் சேர்ந்து அடையும்படியான ஒரு உபாயத்தை நீயே எனக்கு சொல்லி வரல வேண்டும் அப்படிங்கிற அழகா பிள்ளான் சாதிக்கும் போது, நீ வாமனாய் பிறந்த அளவிலே நான் வந்து உன்னை ஆசிரியக்கிறேங்கிறது இருக்கட்டும், பின்னையும் வசுதேவர் திருமணாக அவதாரம் பண்ணாயே, இப்படி ஸ்ரீ வாமனாய் வந்து புகுந்தருளினோ அதுவும் எனக்கு காரியகரம் அன்றி ஏன் ஒழிந்தவாறே, பின்னையும் என் பக்கல் உள்ள அபினிவேசத்தாலே வசுதேவர் திருமகனாய் வந்து பிறந்தருணி, எனக்காக தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கேன், சர்வ வசீகரணமாய் நிறைய ஆச்சரியமான திவ்ய தேசிதங்களை பண்ணி அருளா நின்று கொண்டு சர்வ சுலபனாய் நின்றருளின அன்றும் உன் திருவடிகளை சேரப்பெற்றிலேன். அமனாவதாரத்தை விட்டுட்டேன், அப்ப வசுதேவர் திருமணி அவதாரம் பண்ணும் போதும் கூட உன் திருவடிகளை நான் சேரப்பெற்றேன். உன்னால் அல்லது அறுக்க முடியாமல் இருக்கிற இந்த பிரகிருதி சம்பந்தத்தை நீயே அறுத்து நான் உன்னை சேர்வது இறகு பார்த்தருளாய் என்கிறார். பிரகிருதி சம்பந்தத்தை இது நீ போட்ட முடிச்சு நீ தான் எடுக்கணும், உன்னால் இல்லாத வேற யாராலையும் முடிச்சு இந்த முடிச்சை அறுக்க உண்டார். அதனால நீயே இந்த பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி நான் உன்னை சேரும்படியாக எனக்கு ஒரு உபாயத்தையும் நீயே அருளி செய்ய வேணும் அப்படிங்கிறார். முன்னாடி வாமனாவதாரத்தை சொல்லி இப்ப இங்க கிருஷ்ணாவதாரத்தையும் நான் வந்து விட்டுட்டேனே அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு சோகமானது இங்கே தெரிகிறது. இங்க அழகான வார்த்தை கொல்லா மாக்கோல் கொலை செய்து அப்படின்னு, கொல்லாத கோலை எடுத்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு. ஏதோ கொல்லுக்கக்கூடிய கொல்லக்கூடிய சக்க சுவர்சனம் இல்ல வில்லு இல்ல கத்தி முதலான ஆயுதங்கள் எடுத்தா பரவாயில்ல, இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கொல்லா மாக்கோல் எடுத்து மொத்தத்தையும் கொலை பண்ணவான் அப்படின்னு வேடிக்கையாக சொல்ற. இங்க அது சங்கல்பத்தினாலே எது வேணாலும் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்து, இருநிலத்தின் அழகான நிலம், அதாவது புண்ணிய பூமி, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்ஸவகா அப்படிங்கிற தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தம் பண்ணார்கள். இதான் பகவத்கீதை முதல்ல ஆரம்பம். அது என்ன தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல, குருக்ஷேத்திரத்துல யுத்தம் பண்ணார்கள் சொன்னா போறாதா? அது என்ன தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலேயே யுத்தம் பண்ணார்கள் ஏன்னு சொல்றான்னா, இந்த யுத்தம் தர்ம யுத்தம், அதனால அது தர்மக்ஷேத்திரத்துல நடக்கிறது. இது இது அதர்மத்துக்காக இல்ல, வேற ஏதோ காரணத்துக்காக அந்த யுத்தம் இல்ல, தர்ம யுத்தம் இது, தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நடக்கிற யுத்தம், அதனால தர்மக்ஷேத்திரத்துல இது நடக்கிறது அப்படிதான் அர்த்தம் சொல்லுமே தவிர,
பிரம்மக்ஷேத்திரத்தில் போய் சண்டை போட்டா அப்படின்னு அர்த்தம் தரக்கூடாது. அங்கேயே சொல்றாரு அடிக்கடி, எப்படி யாகம் எப்படியோ அந்த மாதிரி க்ஷத்திரியர்களுக்கு யுத்தம் பகவத் ஆராதனம். அது அப்படி அழகான பூமி அந்த தர்ம கஷேத்திரத்துல, அந்த தர்ம கஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல இந்த யுத்தமானது அழகா நடந்தது. அப்போ கொல்லாம கோல் என்னையும் என் பக்கம் உள்ள அபினிவேசத்தாலே வசுதேவர் திருமுருகனாய் வந்து கிணந்தொருணி சர்வ வசீகரணமாய் நிர்திசை ஆச்சரியமான திவ்ய சேஷ்டிதங்களை பண்ணி அருளாக நின்று கொண்டு ஒரு உதாரணம் தான் மகாபாரத போர் சொன்னது. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை எத்தனை திவ்ய சேஷ்டிதங்கள் திவ்ய லீலைகள் பகவான் சொன்னது எல்லாத்தையும் இங்க வச்சுக்கணும். இதெல்லாம் எனக்காக பண்ணி அருளினா, ஆனால் நான் அப்படி இருந்தும் நான் வந்து பகவானை ஆசிரியக்கல, நான் இன்னும் சம்சாரத்துல விழுந்துருக்கேன். அதனால நீயே பார்த்து நான் உன்னை சேரும்படியாக ஒரு உபாயத்தை நீயே பண்ணி அருள் வேணும் அப்படின்னு சொல்றதாக இந்த பாசனம். பொல்லா ஆக்கையின் புனர்விடை அணுக்கலராங்கிற பொல்லாத இந்த சரீரம், துஷ்டமான சரீரம், அதனுடைய புனர்வுன சம்பந்தம், அந்த சரீர சம்பந்தம், அதை நீ அதை நீ அறுக்க அறுக்க வேணும் அப்படிங்கிற பொல்லா ஆக்கையின் புனர்வினை அறுக்கலரா, எங்களால அறுக்க முடியல, அறுக்கலரா, நாங்க வந்து எங்களாலே அந்த பந்தத்தை எங்களால விட முடியவில்லை, நீதான் வந்து அதை எங்களை பிரித்து நின்னுடைய திருவடியிலே சேர்த்துக் கொள்ள வேணும். சொல்லலாம், யான் உன்னை சார்வதோர் சூழ்ச்சி, உன்னை சேர முடியாதுன்னு ஒரு உபாயம், சூழ்ச்சினா இந்த இடத்துல உபாயம் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துருக்கு, ரகசியமான உபாயம் அப்படிங்கிறபடினால இது போல ஒரு உபாயம் இல்லாத அப்படின்னா இது சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி ஞான சுடராகி சூழ்ச்சி ஞான சுடருளியாகி என்றும் எழுச்சி கேடின்றி எங்கனும் நிறைந்த எந்தாய் தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து என் தாழ்நைக்கு வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தே அப்படிங்கிற எம்பெருமானே, உன்னுடைய அவதாரம்தான் எனக்கு உபயோகப்படும்படி நான் ஆக்கிக் கொள்ளவில்லை. நீ வாமனாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே நீ வந்து தோன்றிய போதும் நான் உன்னை ஆசிரியத்து உயிர்ந்து போகவில்லை. அது இருக்கட்டும், உன்னுடைய ஞானம் இருக்கும் இல்லையோ அதுவும் எனக்கு உபயோகப்படாமல் போய்விட்டது, அதையும் நான் உபயோகப்படுத்திக்கவில்லை. சர்வாத்மாக்களையும் சர்வ வத்துக்களையும் ஒரே சமயத்திலே தெரிந்து கொள்ளும்படியான ஒரு சுவாபாவிகமான ஒரு ஞானம், திவ்ய ஞானம், அந்த திவ்ய ஞானமும் எனக்கு உபயோகப்படலையே, உன்னுடைய அவதாரம் உபயோகப்படலங்கிறதே திவ்ய ஞானத்தையும் வச்சுட்டு நான் ஒண்ணு ஆசிரியக்கலையே, அப்படியே ஆசிக்கிறேனே. உன்னுடைய லீலைகள் ஜெகத்திருஷ்டி திவ்ய அவதார சேஷ்டி திவ்ய ஜானாதிகளை எனக்கு காரியமாக பிரதிபந்திக்கிற, ஏனுடைய திவ்ய ஜானங்கள்லாம் எனக்கு வந்து காரியகரம் இல்லாம இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் தான். இந்த சரீரத்தை விட்டுவிட்டு உன் திருவடிக்கே வாழ்ச்சி, நான் வாழ வேண்டும், அதுக்கு அனுகிரகம் பண்ணும். எப்படி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா சாதிக்கிற, நீ வசுதேவர் திருமகனாயும் சக்கரவர்த்தி திருமகனாயும் நீ வசுதேவர் திருமகனாயும் வந்து பிறந்து அருளி நா போலே இன்னமும் வந்து பிறந்தருளியே செய்தருட வேணும் என்கிறார். எனக்காக தானே முன்ன நீ ராமாவதாரம் ராமனாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் பண்ணு, இன்னும் பண்ணு, என்னை தெளிய வைத்து ஒரு அவதாரம் ஒண்ணு பண்ணு, அப்போ வாழ்ச்சி எனக்கு கிடைக்கும். சூழ்ச்சி ஞான சுதருளி ஆகி அப்படின்னு சொன்னது, இத்தனை நாள் அவதாரத்தை சொல்லிட்டு இருந்தார் போன ரெண்டு பாட்டுல, இப்போ திவ்ய ஞானத்தை சொல்ற, எம்பெருமானுடைய திவ்ய ஞானமும் நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தான் இருக்கு, அதையும் நாம புரிஞ்சுக்கணும். திவ்ய ஞானம் எப்படின்னு கேட்டா, சூழ்ச்சி ஞான சுடராகி சுடர் ஒளியாகி அப்படிங்கிற சூழ்ச்சியுடைய ஞானமா,
என்ன சூழ்ச்சி கேட்டா எல்லாரையும் தன்கிட்ட வசீகரணம் பண்ணும்படியாக சுயம் பிரகாசமான ஞானம்னு அர்த்தம். பகவானுடைய திவ்ய ஞானம் இருக்கோ இல்லையோ, அது நம்மளேன்னா அவங்க கிட்ட ஈர்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு ஞான சுடரொளி இருக்கு. என்றும் ஏச்சி கேடின்றி எங்கேயும் இறைந்த என்றால், அது மாத்திரம் இல்லாமல் எல்லா இடத்துலயும் நீ எல்லா இடத்துலயும் நீ வியாபிச்சு இருக்க, அதனால உனக்கு ஏச்சியோ கேடோ கிடையாது, கூடுதலோ குறைவோ கிடையாது. அது இல்லாமல் எல்லா பிரதேசத்திலையும் பூர்ணனாக இருக்கக்கூடிய சுவாமியே அப்படின்னு அர்த்தம். எங்கும் ஏச்சி கேடின்றி அப்படிங்கறத பகவானுக்கு எந்த குறவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லுவா. இல்லட்டா அதையும் ஞானத்துல சேர்ப்பா, சூழ்ச்சி ஞான சுடரலையாகி எங்கும் ஏச்சி கேடின்றி. உங்களுடைய ஞான சுடரலிக்கு கூடுதலோ குறைவோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஞானம் அதையும் நான் ஒத்துத்தேனே அப்படிங்கிறேன். அதான் இங்க சொல்லும் போது, சர்வாத்மாக்களையும் உன் கருத்தில் வர்த்தித்து கவற்றாய் நித்திய சித்தமாய் சர்வகதமாயிருந்த உன்னுடைய திவ்ய ஞானமும் எனக்கு காரியகணம் அன்றியே ஒழிந்தது. இப்படி உன்னுடைய ஜெகத்திற்கு திவ்ய அவதார ஜெயஸ்தித திவ்ய ஞானாதிகளை எனக்கு காரியகரமாகாமே பிரதிபந்திக்கிற சமஸ்த பிராகிருத விஷய பிராபண்யத்தையும் தவிர்ந்து என் தாழ்நிலைக்கு வாழ்ச்சியான் தேரும்படி சக்கரவர்த்தி திருமகனாயும் வசுதேவர் திருமகனாயும் வந்து பிறந்திருளினா போனே இன்னமும் வந்து பிறந்திருளியே செய்தொருள வேணும் என்கிறாரு. ஏன்னா எல்லா இடத்துலயும் வாபிச்சு இருக்கிறவன் அப்படின்னு பேச்சு கேடுந்தின்னா குறவு கூடுதல் இல்லாமல் ஞானத்துல சேர் நித்திய சித்தமாய் சர்வகதமாய் இருந்த உன்னுடைய ஞானம் அப்படின்னு நான் சாதிக்கிறேன். இதுல அழகான விஷயம் தாழ்ச்சி வாழ்ச்சி. தாழ்ச்சி எங்கன்னா தாழ்ச்சி மற்ற எங்கும் மற்ற இடத்துல தாழ்ச்சி. வாழ்ச்சி எங்க அப்படின்னு கேட்டா நின் தாழ்மைக்கு திருடி கீழே, திருடி கீழே இருக்கிறது தான் வாழ்ச்சி. அது தவிர மற்றதெல்லாம் தாழ்ச்சி. துரீஸ்வரத்வார பகிர்வி கர்த்திகா துராசிகாயை ரசிதோ யமஞ்சலிஹி அப்படிங்கிறார் சுவாமி. துரீஸ்வரர்கள் யாரோ ராஜா அப்படின்னு பெயர் வச்சுட்டு தன்னை வந்து எல்லாரும் பாடணும் அப்படின்னு இதெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறார். பகிர்வி கர்த்திகா அந்த ராஜாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ராஜா வீட்டு வாசல்ல சென்னையில உட்காந்து துராசிகாயை அப்படிதான் இருந்தது. ராஜாவுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டு அதெல்லாம் எதுவும் வேணாம் சுவாமி, நான் பகவான சேவிக்கிறேன், மற்ற இடத்துல போய் அங்க போய் கை கட்டிட்டு வாய் குத்தி அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதெல்லாம் தான் தாழ்ச்சி. தாழ்ச்சி மற்றங்கும் தவிர்ந்து மத்த ஒரு ராஜாக்கள்னா ஒரு வயிற்று பொழுதுக்காக ராஜாக்கள் கிட்ட எப்படி எல்லாம் வேடம் போட வேண்டியது, கை கட்டி வாய் குத்தி இதெல்லாம் பண்ண வேண்டியதா. ஆனா என் தாழ்நிலைக்கே வாழ்ச்சி, உன் திருவிடிக்கிற நான் வாழ்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற தாழ்ச்சியை நாம் விட்டு விட்டு வாழ்ச்சியை பெற வேண்டும். அழகான வார்த்தை. ஸ்ரீ ரங்கநாதன் திருவடியிலே சுவாமி தேசிகனும் அதுதான் பிரார்த்திக்கிறேன். நான் ரொம்ப ஆசையோடு கூட உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு துடிச்சுட்டு இருக்கேன். நான் உனக்கு கைங்கரியம் பண்றதுனாலே என் மனம் துள்ளும், அப்படியே துள்ளும்படியான மனசு எனக்கு இருக்கு. அப்ப நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, நான் இமே இன்னொருத்தர் கிட்ட போக கூடாது, வேற ராஜா கிட்ட போய் இதை கொடு அதை கொடுலாம் எதுவும் கேட்கக்கூடாது, அந்த மாதிரியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா. அது மாதிரி தாழ்ச்சி மற்றங்கும் தவிர்ந்து என் தாழ்நிலை கீழ் வாழ்ச்சி, என் திருடி திருடி கீழ வாழ்ச்சி, அது எனக்கு எப்பொழுது கிடைக்கும். யான் சேரும் வகை அருளால் நான் அப்படி உன் திருவடியை நான் சேர்ந்து இருக்கும்படியாக எனக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சொற்கிருத ரக்ஷண யத்தனங்கள் எல்லாத்தையும் தப்பின நான் சேரும்படி அப்படிங்கிற, நீ என்னென்னமோ அவதாரங்கள்லாம் பண்ணி பார்த்த, அப்பெல்லாம் உன் கூட நான் சேரல, அப்ப நான் இப்ப சேரும்படியாக நீ தான் ஏதாவது பண்ணணும். பூனி அர்ச்சாவதாரத்தில் இருந்தாலும் நான் உன்னை சேரும்படியாக நீ கிருபை பை செய்தவர்கள் வேணும் அப்படிங்கிற
காட்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாழ்னைக்கு வாழ்த்தி யான் சேரும் வகை அருளாய் வந்தேன் அப்படின்னார். தந்தாய் போலே வந்தும் என் மனத்தினை நீ சிந்தாமல் செய்யாய், இதுவே இதுவாகில் கொந்தார் காயாவின் கொழுமலர் திருநிறத்தை என்பாய். யான் உன்னை இங்கு வந்து அணுகிப்பனே. எம்பெருமானே, கொத்துக்கள் நிறைந்த காயாமரத்து பூ போன்ற கருத்த அழகான திருவேணியை உடையவனே, நீ மற்ற அவதாரங்கள் போலே மீண்டும் ஒரு அவதாரம் எடுப்பதற்கு முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, வந்தாய் போலே நீ வர வேண்டும். ஸ்ரீ கஜேந்திரனுக்கு வந்தது போலே வந்தாவது என் மனசு உடைந்து போகாதபடி நீ செய்துள்ள வேணும். ஆனால் நீ அப்படி செய்யவில்லையே. இப்படியே ஆனால், இதுவே இதுவேயாக போனால், நீ கருணை செய்வது நிலையில்லை என்று ஆனால் நான் உன்னை எங்கு வந்து சேருவேன், எப்படி வந்து சேருவேன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். வந்தாய் போலே வந்தும் அப்படிங்கிறார். போன ரெண்டு பாசுரத்தில் அவதாரம் வரணும் அப்படின்னார். நீ அவதாரம் பண்ணுவோம் நான் விட்டுட்டேன், எனக்காக ஒரு அவதாரம் பண்ணு அப்படின்னா உனக்காக ஒரு அவதாரம் பண்ண முடியுமானா அப்படின்னா வேண்டாம், அவதாரம் பண்ணாவிட்டாலும் வந்தாய் போலே வரலாமே. கஜேந்திரனுக்கு திடீர்னு வந்து ரக்ஷம் பண்ணிட்டு போன மாதிரி வந்தாய் போலே வந்தும் என் மனத்தினை நீ சிந்தாமல் செய்யாய். இது வந்து என்னுடைய மனசுல அது சித்திரம் ஆகாதபடி நீ என் கூட இருந்துள்ளிருக்காய். கொந்தார் காயாவின் கொழுமலர் திருநிறத்தை என்றாய். கொத்தாக இருக்கக்கூடிய காயாம்பூ மலர் அதனுடைய திருநிறம் எம்பெருமானுடைய திருமணி இருக்கான். உன்னை நான் எங்கு வந்தும் சேர சக்தி உள்ளவன் ஆகவில்லை, எந்த இடத்துல உன்னை சேருவேன், எனக்கு எங்கே சக்தி இருக்கு என்பதாக கேட்கிறார். இல்ல வந்தாய் போலே வந்தும் அப்படின்னு, அதாவது பிள்ளை சொல்றார், அப்படி வருகை திருவுள்ளம் வந்தார்கள் ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு வந்த அப்போலே ஆகிலும் வந்து என் மனத்திலே நீ சிந்தாமல் செய்கிறனை, நீ செய்யாதுழிந்தால் நான் என்னுடைய எத்தனத்தால் உன்னை வந்து சேருகை என்று ஒரு பொருள் இல்லை. இனி உன்னுடைய அழகை காணப்பெறாதே இருந்து போம் இத்தனை ஆகாதே நான் என்கிறான். நானா செய்ய மாட்டேன், நீயா எனக்கு செய்யலாம். செய்யலைன்னா உன்னுடைய சௌந்தரியத்தை நான் காணப்பெறாதே இழந்து போயிரு அப்படின்னு சொல்ற. இல்ல வந்தாய் போலே வந்தும் அப்படிங்கிற அழகான விஷயத்தை பார்த்தோம். மற்ற அவதாரங்கள் போல் இல்லாமல் கஜேந்திரவானுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பகவான் வந்து ஹரியாக வந்தான் அப்படின்னு சொல்றேன். ஹரி என்பவனாக வந்தான். ஒருத்தர் சொல்ற ஹரியாக வந்தான், ஹரி இங்கிலீஷ் ஹரி சொல்ற, வேகமா வந்தான். ஹரி அப்படிங்கிற ஒரு அவதாரத்துல பகவான் அங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்தெல்லாம் கஜேந்திராழ்வானுக்காக எடுத்த அவதாரம் இல்ல, அதுக்குருவான் எடுத்த அவதாரம் ஒண்ணு, அது கஜேந்திராவுக்கு கூட திடீர்னு வந்துட்டு போயிட்டான். அதனால அதுக்குன்னு ஒரு அவதாரம் பண்ணாமல் திடீர்னு வந்த மாதிரி எனக்கு நீ ஒரு அவதாரம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நீ வந்தாய் போலே வரவே என் மனத்திலே சிந்தாமல் செய்யாய். மனம் சிந்து போகாதபடி, சிதறி போகாதபடி, சிதிலமாகாதபடி நீ உபாயம் செய்ய. நல்லா செய்யாமல் இப்படியே போயிருந்தா நான் உன்னை சேர்வது என்பது நடக்காமலே போய்விடும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்திலே தாத்பரியம். இதுல முன்னாடி சொன்ன மாதிரி வர முடியலைனாலும் ஏதோ வந்தாய் போலே வர வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய தாத்பரியம். இங்கே தெய்வதோஷ தாத்பரியத்தினாலே பார்க்கும்போது சிரஷ்டா கிராந்தா சலோகாலே ூப்போஸ்வாதோமிவசுமதிமோபனஸ்வாங்கிவத்திஷ்டன்மூர்த்திப்பிரதிமபரவசம் பிரைதி லோகைக்கன் பிரைக்ஷி லோகைக்கநாத அப்படின்னு
ஸ்லோகம் தாத்பரிய ரத்னாவளியில சிருஷ்டா கிராந்தா சலோகான்னு பூமி சிருஷ்டிச்சவனும் பகவான் தான், பூமியை அடந்தவனும் பகவான் தான், பூமி எல்லா லோகங்களே எல்லாம் எல்லா லோகங்களையும் சிருஷ்டிச்சு அடந்தவன். கிருதரணி பரம் பூபாரத்தை தீர்த்தவன், பூபாரத்தை தீர்க்கிறதுக்கு தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான். மொத்தம் 18 அக்ஷௌஹினி சேனா இருக்கு, 11 ஏழு மகா. இதுல ஒரு பக்கம் கிருஷ்ணன் போயிருந்தாலும் 100 பக்கம் எல்லாரும் போயிடுவான். அதனால கிருஷ்ணன் பூபாரத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக மொத்த ராஜாக்களையும் ஒழிக்கணுங்கிறதுக்காக அவன் இந்த மாதிரி வந்தானோ. இதுல சிருஷ்டா அப்படின்னா சிருஷ்டித்தவன் முதல் பாசுரத்தில் சொன்னார். கிராந்தாச்ச லோகான் அப்படின்னா உலகங்களை அளந்தவர் அப்படிங்கிறது இரண்டாவது பாசுரம். கிருத்த தரணி பரஹ அப்படின்னா பூபாரத்தை போக்கிருக்கான்ங்கிறது மூணாவது பாசுரம். கிருஷ்ண அவதாரத்திலே பூபாரம் தீர்க்கிறதுக்காக அந்த அவதாரம். நீ என்ன பண்ணா என்ன, நீ பூமியை சிருஷ்டிச்ச, பூமியை சிருஷ்டிச்ச போது எனக்காக பூமியை சிருஷ்டிச்சு, என்னையும் சிருஷ்டிச்ச, ஆனா நான் உபயோகப்படுத்திக்கல. நீ பாவனாவதாரத்தில் பூமியை அளந்தாய், அப்போ நான் உபயோகப்படுத்திக்கல. கிருஷ்ணாவதாரத்திலே பூபாரத்தை தீர்த்தாய், அப்போ நான் அவன் உபயோகப்படுத்திக்க. அனன்ய போக்யாங்கிரி யுக்மஹா, அடுத்த பாசுரத்திலே வேறு எதுவும் வேண்டாதபடி இருக்கக்கூடிய மகான்களாலே அனுபவிக்கப்படும் திருவடியை உடையவண்ணன். பகவான தவிர வேற எதுவும் வேண்டாம், ஆனா நீ தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நீ தாழ்நிலை கீழ் வாழ்ச்சின்னு சொன்ன மாதிரி மற்ற இடத்துல தாழ்ச்சி கிடையாது, பகவான் கிட்டதான் தாழ்ச்சி, அதுதான் வாழ்ச்சி அப்படின்னு மற்ற போகங்களை எல்லாம் விட்டு விட்டு பகவானிடம் வந்து ஈடுபவர். அவர்களுக்கு மிகவும் போக்கியமாக இருக்கக்கூடிய திருவடியை பகவான் உடையவன் அர்த்தம். அனன்ய போக்யாங்கிரி யுக்மஹா அப்படிங்கிற பதத்தினாலே அதை சொல்ற. இது அஞ்சாவது பாசுரத்தினுடைய சாரம். இப்படியாக தாத்பரிய ரத்னாவதியிலே குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.